ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே முருகப்பெருமாள் ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. நடந்ததை நடக்க போவதை எல்லாத்தையும் போட்டுடைத்தார்கள். அதோடைய தொடர்ச்சி நிறைய நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த பதிவு அதை எல்லாத்தையும் தாண்டின நிறைய விஷயங்களை சொல்ல போறதாக சொல்லக்கூடியதாக இருக்க போகுது. வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கங்க. வணக்கம். மக்களுக்கு வந்து ஒரு சிரமம்னா கடவுளை நாடி ஓடுறாங்க இல்லையா? அதுவும் எந்த மாதிரி இடங்களுக்கு ஓடுறாங்கன்னா, அகில உலகம் எங்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி திருப்பதி மலைக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாம் திருப்பதி மலையை நோக்கி அவருக்கு அங்க போனா நமக்கு நல்லது நடந்துடும், உங்களை காப்பாத்தி விட்டுருவாருன்னு போறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல அப்படி திருப்பதி கோயிலை பத்தி கேக்குறீங்க. ஆமா, திருப்பதியினுடைய பெருமையை பத்தி சொல்லணுமா இல்ல அங்க இருக்கிற சர்ச்சையை பத்தி சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சையை பத்தியே பேசிடுவோம். மக்கள் அதைதான் ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சை அப்படின்னு சொன்னா முருகர் கோயிலா பெருமாள் கோவிலா இல்ல பௌத்த மதத்துல இருந்து கொண்டு வந்ததா இல்ல புத்த மதத்துல இருந்து வந்ததா அப்படி நிறைய ஆங்கிள் சேனல்ஸ்ல நிறைய பேட்டிகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. அதில் தெப்பக்குளம் இல்லை, அதில் மொட்டை போடுற விஷயம் இருக்குது. முருகர் கோவில் இது பெருமாள் சிறையே கிடையாது. குண்டு இருக்கும் இடம் எல்லாம் குகன் இருக்கிற இடம் இடம். அப்புறம் அங்கே மொட்டை போடுறது ஒரு சர்ச்சை. அப்போ அங்கே கருடன் இல்லை அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் நிறையா போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இதில் இதுதான் தெய்வம்னு சொன்னோம்னா அது ஒரு பக்கம் போகுமே தவிர மக்களுக்கு இது எதனால் இந்த கடவுள் பேர் வருதுன்னு எதுவுமே தெரியாமல் போயிடும். இப்போ எனக்கு நான் வணங்குற கௌமாரியம்மன் எனக்கு காட்சி கொடுத்து என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னேன். அந்த நாவல் அவங்க இருக்காங்கன்னா அவங்கள வச்சு எனக்கு என் அறிவு கேட்டிய வரை என்னால் மக்களுக்கு எந்த மாதிரி கருத்து சொல்ல முடியுங்கிறத நான் சொல்கிறேன். திருப்பதிங்கிறது வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும். நம்ம உடம்புல ஓடுறது சக்கரம் ஒரு ஏழு சக்கரம்னு சொல்லுவாங்க. ஏழு சக்கரம், அதே மாதிரி வாரத்தின் நாட்கள் ஒரு ஏழு, கிரகங்கள் ஏழு, ராகுகேது நிழல்னு சொல்லிடுவாங்க. அப்போ கிரகங்கள் ஏழு, சப்த ஸ்வரம் ஏழு, அதான் சப்த நாடி ஏழு, சப்த கண்ணியர் ஏழு, சப்த மாதர் ஏழு, ஏழு யுகம், ஏழு யுகம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அந்த ஏழு ஏழுன்னு பிரித்து நம்ம இதில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. திருப்பதியிலும் மலை ஏழு, ஒரு நிக்காத ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். சப்த கண்ணிகள்ல ஏற்கனவே இப்ப சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு கண்ணியும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. சிவன் அம்சம் இருக்கு, சிவனுடைய அம்சம் மகேஸ்வரி, பிரம்மனுடைய அம்சம் இருக்கு, பிரம்மனுடைய அம்சம் வந்து பிராமி, முருகன் அறுபடை வீடு ஒருபடையான்னு அவங்க உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி ஸ்ரீ தேவி கோமாரி. அப்ப முருகன் அம்சம் அங்க இருக்கு. மூன்று மலை. அடுத்து நாலாவது ஒரு இது இருக்குன்னா நாராயணர் அவங்க உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி நாராயணி. வைஷ்ணவின் ஒரு மறுபெயர் உண்டு, மாற்று பெயர். அப்புறம் வாராகின் ஒரு அம்சம், திருமால் அம்சம், இந்திரனுடைய அம்சம் ஒண்ணு இருக்கு, இந்திராணி, யம தர்மனுடைய ஒரு அம்சம் இருக்கு, சாமுண்டி. இந்த ஏழு சப்த மாதர்கள் இருந்து அந்த ஏழு தெய்வத்தினுடைய சக்தி பிளம்பு காளியா வெளியே வந்த ரூபம் சேர்ந்த இடம் துர்கா. துர்கைங்கிறது காளி. அப்போ உங்களுக்கு வந்து அங்க நல்லா ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல ஏழு கிரகத்தையும் அட்டாச் பண்ணி பேசலாம். இப்ப திருமால் அப்படிங்கிறது பூமியை காக்க அவர் எடுத்த அவதாரம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பூமியில் மொத்த பிரபஞ்சத்தினுடைய பூமியை காத்ததே அவர் ஒரு அவதாரம் எடுத்து தான் திருமால் காப்பாத்தினாருன்னா திருமாலுக்கு ஒரு பத்து அவதாரம் இருக்கும். அந்த திருமாலுக்கு பத்து அவதாரத்துக்கும் நம்ம உடம்புல வந்து நான் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு பத்து டிஎன்ஏ. அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா, அப்பா அம்மா, இந்த பத்து டிஎன்ஏ சேர்ந்தா ஒரு உயிர் ஆகும். அப்ப அவருடைய பத்து அவதாரத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற பத்து டிஎன்ஏக்கும் ஒரு கணக்கு இருக்கும். சும்மா பெரிய விஷயம் சொல்லிட்டீங்க. இவ்வளவு நாள் இந்த கோணத்துல யோசிச்சு பார்த்ததும் கிடையாது. சும்மா கிடையாது. திருமால் அங்க கொண்டு வந்து வச்சதுக்கு காரணம் இந்த பூமியை ஆளுமை செய்யக்கூடிய, அதாவது பூமியை காக்கக்கூடிய ஒரு அம்சங்கிறதுக்கு தான் அவருக்கு திருமால்னு பேர் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அங்க வந்து படைப்பின் மகத்துவம், அங்க இருக்கிற அவ்வளவு இயற்கை மூலிகைகள் இருக்கும், ஏழு படைப்பின் நகைச்சியும் அங்கதான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
ஈசன் அங்க இருக்காருக்கு ஒரு அவதாரம் சொல்லியாச்சு, மகேஸ்வரி அவதாரம். முருகனுடைய அவதாரம் இருக்கிறதுனாலதான் முட்டை நிறைய விழும். கிருஷ்ணர் வெண்ணையை நிறைய திருடி, வெண்ணையை நெய்யும் திருடி திங்கிறதுல லட்டு அவர் கையில இருக்கும், அதனாலதான் லட்டு கொட்டும். இன்னொன்னு என்ன பண்ணீங்கன்னா, இந்திரனுடைய அம்சம் அங்க இருக்கிறதுனால துட்டு பணம் பொண்ணும் பொருளும் நான் இன்னும் சொல்லலை, பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிறைய மூலிகைகளும் பொண்ணும் பொருளும் குமிஞ்சு இருக்காங்க, அதை நீ தேட முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா அது இந்திரலோகம். இன்னும் அதை சொல்லணும்னா, யமனுடைய அம்சம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஆமா ஆமா, ஏழாவது மலைங்கிறது யமனுடைய அம்சம், சாமுண்டீஸ்வரி காளி. அப்ப அந்த யமன் அம்சம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கூண்டு கூண்டு அடைச்சு வச்சிருப்பான். உங்களுக்கு ஒரு கூண்டுல இருந்து இன்னொரு கூண்டு, ஒரு கூண்டுல இருந்து ஒரு கூண்டு உங்களுக்கு. அதே மாதிரி அங்க வந்து எந்த நேரமும் சிவன் அம்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு படி அளந்துகிட்டே இருப்பான். நீ எப்படி அடைச்சு போட்டாலும் உனக்கு வந்து அங்க காசு இல்லாதவன் இருக்கிறவன், எதுவுமே இல்லாதவனு கூட சோறு இல்லைன்னு இருக்காது. அவர் யாருக்கு தேவை அந்த படி அளந்துருவார். அப்ப அந்த ஏழு சக்கரமும் பிறப்பும் இருக்கு, இறப்பும் இருக்கு, நிக்காம இயங்கக்கூடிய சக்தி அங்க இருக்கும். பத்தாக்குறைக்கு அந்த ஏழு சக்தியும் சேர்ந்த இடம் காளி, துர்கா. நீங்க மேல ஏறி போனோம்னா முதல்ல துர்கை அட்டன் பண்ணணும். அது வந்து அத்தனை சப்த மாதர்களும் வாழும் இடம், ஏழு சப்த நாடியும் இயங்கும் இடம், அடங்கும் இடம். இந்த பூலோகத்துல பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் அது வந்து மோட்ச வீடு. அதனால எல்லாரும் ஈர்க்குதோ அதே மாதிரி அது காளி கோட்டை. திருமாலுங்கிறது பத்து நம்ம மனிதரோட சேர்ந்து அவர் அந்த வாழ்க்கைக்கு இந்த நம்மளுடைய பிரபஞ்சத்தை காக்க படைச்ச கடவுளுங்கிறதுனால திருமால் பாதத்துல தான் அத்தனை ஜீவராசியும் போய் அடங்கும். ஆனா அது காளி கோட்டை, முதல் பூஜை காளிக்கு தான் இருக்கும். அப்படியா? கண்டிப்பா காளிக்கு தான் இருக்கும். எனக்கு என்ன அறிவு கேட்டி வரேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நிச்சயமா அது காளி கோட்டை. முதல்ல நீங்க காளி தரிசனம் பார்க்காம போய் பண்ணீங்கன்னா புண்ணியமே கிடையாது. அதுவும் படியில இருந்து நீங்க ஏறி போனீங்கன்னா முதல்ல காளி கோட்டை தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏழு கிரகங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, சூரிய லோகம், சந்திர லோகம். அதே மாதிரி சூரியன்ங்கிறது ஒரு நாட்டுக்கு ராஜா மாதிரி, அந்த நாட்டோட தலைமையே அந்த கோயிலை வச்சுதான் வரும். பிரச்சனையே அந்த கோயிலை வச்சுதான் வரும். ஏழு நதிகள், அதே மாதிரி அங்க நீருக்கு பஞ்சம் இருக்காது, சோத்துக்கும் பஞ்சம் இருக்காது, விவசாயத்துக்கு குறை இருக்காது. மூணு, அதே மாதிரி குரு அப்படிங்கிற மற்ற எல்லா விஷயமே குரு சார்ந்த விஷயங்கள் அந்த இடத்துல மூலிகை. குருன்னா வைத்தியம். அந்த மலையில அவ்வளவு வைத்தியங்கள் இருக்கு. இதெல்லாம் பூலோக சொர்க்கம் மாதிரி. அது பூலோக சொர்க்கம் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் இல்ல, இந்தியாவுக்கும் இல்ல, உலக நாட்டுக்கே அதுதான் புண்ணியம். அதாவது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடான மோட்ச வீடு அது. குலம் அறியாதவன், குலம் தெரியாதவன், குல தெய்வத்தை அறிந்தவன், தன் மூதாதையரை வணங்க மறந்தவன், மறுத்தவன் நேரம் அந்த கோயில போய் இறைவன் பாதத்தை தொடர்றதான். அதனாலதான் பெருமாளுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு, சொர்க்க வாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசின்னு வரும். அப்ப சொர்க்க வாசல்ங்கிறதே திருப்பதி தான். அதே மாதிரி யமலோகம் அதுதான். நல்லா பாருங்க, சூரியலோகம், சந்திரலோகம், இந்திரலோகம், யமலோகம், இப்படி ஏழு லோகம் அங்க இருக்கு. ரொம்ப அற்புதமா சொல்லலாம். நிக்காம இயங்கிறதுக்கான இவை அனைத்தும் காளியின் காலுக்கு கீழுங்கிறது காட்டுறதுக்கு தான் காளி கோட்டது. இந்த பிரபஞ்சமே காளியின் காலுக்கு கீழே தான், காலு கீழே தான். ஆனால் அவள் உருவம் அல்ல, அரூபம், நிழலை கண்டு. அதனாலதான் ராகு என்பது நிழல் அப்படிம்பாங்க. அது உச்சம் பெற்ற ராகுவின் ஸ்தலம். இப்ப நீங்க காளின்னு சொல்லும் போது, இந்த கர்நாடகால வந்து சாமுண்டேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களதான் சொல்ற வரீங்களா? எல்லாமே அந்த அந்த இருக்கிற அத்தனை ஈர்ப்புமே அவங்கள வச்சுதான். துர்கையினுடைய அம்சம் தான் ஏழு காளியும் சேர்ந்து எட்டு. எட்டுங்கிறது உங்களுக்கு கர்மான்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த கர்ம நிவர்த்தி, கர்ம ஆரம்பமே அங்கதான். அதனாலதான் ஒரு சிலருக்கு அடிக்குதுன்னா இந்த நேரத்துல போனா ஆகாது, சந்திரனுக்கு ஆகாதும்பாங்க. ஏழு கிரகமும் உச்சம் பெருமிடம், ஏழு கிரகமும் ஆட்சி பெருமிடம், ஏழு கிரகமும் நீச்சம் பெருமிடம், இவை அனைத்தையும் இயக்குவல் இயக்கொண்டி இருப்பவள் காளி. மலை மேல இருக்கக்கூடிய திருமால் சுரூபங்கள், திருமால் என்பவர் காட்சி கொடுப்பவர், ஆட்சி அளிப்பவள் அங்க துர்கா. ஆமா, துர்கையின் பரிபூரண அருள் வேணும்னா அந்த கோயிலுக்கு தான் போனோம். அவ அனுமதி என்று அங்க ஒரு புல்லு கூட அசையாது,
அவள் என்று ஓரனும் மதகாசியாதாங்க அவளுடைய கோட்டை அது. இப்ப இந்த இடத்துல பெருமாளுக்கு வந்து உகந்த நல்ல ஒரு கதை இருக்கும். நான் சொல்லி முடிச்சேன், ஒரு நல்ல கதை ஒன்று இருக்கும். அதாவது அந்த 12 கிரகங்களுக்குள்ள வந்து ஒரு யுத்தம் மாதிரி ஒரு வரலாறு படைச்சு கதை அமைச்சு கடைசியில மோட்ச வீட்டுக்கு வந்து அதிபதியே காளின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கிரகங்களுக்கு அதிபதியே யாருன்னா காளி தான். அதனாலதான் அவளுக்கு பேர் நவகிரக நாயகின்னு பேர். இந்த நவ லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி அவகிட்ட மட்டும்தான் இருக்கு. திருமால் என்பது ஒரு வரலாறு அவருக்கு அன்னைங்கிறதுனால அவருக்கு அந்த பூமியை காக்கும் அம்சம் இருப்பதால் அவர் காட்சி தருகிறார். ஆட்சி அளிப்பவள், அதை அங்கே ஆட்சி கொண்டிருப்பவள் என் அன்னை காளி ஆதிபராசக்தி. அவளின் அம்சம் மட்டுமே அந்த அந்த பிரபஞ்சமே, அந்த பிரபஞ்சமே அவ கண்ட்ரோல். முழு சக்தியும் வைப்ரேஷன் அங்க இருக்கு. அந்த கோயிலே அவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்பா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தகவல். நான் தான் சொன்னேன், என் அறிவு கேட்டியவரை ஏன்னா இந்த இந்த கோணத்துல வந்து யாருமே அந்த மலையை பத்தி யோசிச்சிருக்க பாத்துருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பெருமாள் அங்க வெங்கடாச்சலபதியை பார்க்க போறோம், பாலாஜியை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். பசி வந்தா 10 போயிடும்பாங்க. நம்ம உடம்புல இருக்க 10 டிஎன்ஏல எந்த டிஎன்ஏ வீக்கா இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகம். ஆனா இதுல இந்த பசின்னு ஒண்ணு வரதுன்னா அங்க சிவன் அம்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு உணவு அங்க பஞ்சம் இருக்காது. நீ எத்தனை நாள் தங்கினாலும் எத்தனை வருஷம் தங்கினாலும் இலவச உணவு. அது உண்மைதான். அதே மாதிரி இலவச குடிநீர் எல்லாமே இலவசமா அங்க கிடைக்கும். சொர்க்க லோகமும் கூடியது அங்க கிடைக்கும். யமலோகத்துல உண்ட தண்டனை அங்க கிடைக்கும். தப்பு பண்ணிட்டு போனா அதுக்குரிய இதுவும் உண்டு, எல்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம். அவ்வளத்தையும் காளி அம்சத்துல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அத்தனை சக்திகளையும் காளியா பிறப்பெடுத்து சேர்ந்த இடமும் காளி. அப்ப அந்த கோட்டை காளி கோட்டை. ஆமா, இதுல வெங்கடேஸ்வரன் ஒரு படம், பழைய படம் எனக்கு பார்த்தேன் ஞாபகம், சின்ன வயசுல பாப்பான்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அதுல ஒரு கடல்ல சுழி வரும், துவாரகையில ஒரு கடல் சுழி வரும்போது அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருப்பார். அதுல திருமாலுக்கு காவல் காக்குற காளி தான் அதுல இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல எதுவும் வந்துடக்கூடாதுன்னு காக்குறதுக்காகவே உள்ள வந்து கடலுக்கு நடுவில் நெருப்பு குழம்பு வருஷத்துக்கு ஒருக்காவோ மாசத்துக்கு ஒருக்காவோ ஒரு மாதிரி சுழி வர்றத தடுப்பாங்க. பொதுவாகவே நானே பார்த்துருக்கேன், காரிய சித்தி காரிய ஜெயத்துக்கு வந்து வழக்கமா வந்து காளிகிட்ட தான் போய் நிற்பாங்க மனிதர்கள். அவங்க ரொம்ப மறைபொருளாக அதை தேடி கண்டடைந்து அந்த காரிய சித்தியை பெறுவதற்கு காளியோட அனுகிரகம் தான் தேவைப்படும் எல்லாருக்கும். இப்ப இந்த திருப்பதி மலைக்கு போறவங்களுக்கும் இதெல்லாம் நடப்பதற்கு உடனடியாக அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு இந்த காளியின் அம்சமும் ஒரு பெரிய. காளிய கும்பிடாம போறதில் 10% பிரயோஜனம் கிடையாது. அதுவும் நடைபாதையில அவ ஃபர்ஸ்ட் தலைமை அவ தலை இருக்குன்னா இந்த கோட்டை என்னுடையதுன்னு காட்டுறதுக்கு தானே தவிர அவ எல்லை அல்ல, அவள் எல்லை அற்றவள்னு காட்டுறதுக்கு. இந்த இந்த இடமே என்னுடைய, அதுல இருந்து ஒரு புள்ள கூட நீ எடுத்துட்டு வர முடியாது. அதனால எவ்வளவு சர்ச்சைகள் வந்தாலும் அதற்கு சர்ச்சை பண்ணக்கூடியவர்கள் என்னைக்குமே ஆத்மாவுக்கு அதிபதியே அவதான். ஒரு செகண்ட்ல தூக்கிட்டு போயிடும். அந்த திருப்பதி மலையை பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா, தமிழ் மலை. தமிழர்கள் வாழும் இல்லை, சித்தர்கள் வாழும் இல்லை, அத்தனை பேரும் இன்னும் ஆளும் மலை. சித்தர்கள் உயிரோடு இருக்காங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு அங்க சிம்ம வாகனம் இருக்கும். சிம்ம வாகனம் இருக்கும், கருடம் இருக்கு, அங்க வாகனம் இருக்காதுக்கு காரணம் என்னன்னா என் அன்னை ஆதிபராசக்தி அங்க ஆட்சி பண்றதுனால. அண்ணனுக்கு அங்க மக்களை காக்கும் பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு அங்கு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும். இன்னைக்கு மறைபொருளாக தான் இருக்கும். எந்த கோயிலா இருந்தாலும் திரை மறைவுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துடும். அந்த கோவில்ல மட்டும் உங்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே திரை மறைவுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஏன்னா காளியினுடைய அம்சங்கிறது மறை, அவள் நிழல். அத மாதிரி அவளுடைய பூஜை புனஸ்காரங்கள் மறைவுல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த முருகனுடைய சக்தி அங்க இருக்குங்கிறது தான் அந்த கௌமாரியா நீங்க சொல்றீங்க. முருகனுடைய அறுபடை வீட்டுல இருந்து வெளியில வந்த சக்திங்கிறதும் காளி தானே, அது முருகன் அம்சம் தானே, முருகன் கொடுத்த சக்தி. அப்ப ஏழ்வர் அங்க இருக்காங்க. நான்முகன் இருக்கிறான், உங்களுக்கு சிவன் இருக்கிறாரு, இந்திரன் இருக்கிறாரு, யமதர்மன் இருக்கிறாரு. அதனாலதான் தர்ம நெறி இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் அங்க அடங்கியிருக்கு. சப்த கண்ணி, சப்த நாடி, சப்த ஸ்வரம், அதாவது ஏழு விதமான அத்தனை ஏழு லோகமும் அங்கு அடங்கும் இடம், இயங்கும் இடம், தொடங்கும் இடம், இவை அனைத்தும் திருப்பதி.
அதனால திருப்பதி சென்றால் திருப்பம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. உன் வாழ்வில் ஏற்றமா இருக்குது அப்படினு சொன்னா அதுக்கு காரணம் அதுதான் அப்படினு சொல்றாங்கன்னா அதான் காரணம். நம்மால் திருப்பதி கடங்கார சாமிம்பாங்க, அது சொர்க்கத்தின் அதிபதி. அவர் கடங்காரன் அல்ல, சொர்க்கத்தின் அதிபதி. ஆனா சில பேருக்கு அங்க போனா வந்து அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதான் சொன்னேன்னா எதுக்கு திருமால கொண்டு வந்து வச்சாங்கன்னா, இங்க பாவமும் புண்ணியமும் நானே, இன்பமும் துன்பமும் நானே, இங்க எல்லாமே நானேன்னு சொன்னது அவர். அதனால பிறப்பும் இறப்பும் நானேங்கிறதுனாலதான் திருமாலுக்கு அங்க முன்னாடி வச்சிருக்காங்க. ஆனா மொத்தத்துக்கு அதிபதி காளிங்கும் போது அது மோட்சம். நீ கற்பனையில கூட எட்டி பார்க்க முடியாது. ஒரு ஆற்றின் பிறப்பிடம் தெரியாது. போயிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் சேரும் இடம்ங்கிறது கடல். எத்தனாயிரம் நதிகள் போய் சேர்ந்தாலும் கெடாது. இடையில நீங்க தண்ணி தேக்கி வச்சிருந்தாலும் அது கெடும், நாரும், மறுபடியும் வத்திடும். இதுதான் நம்ம வாழ்க்கை மாதிரி. பிறப்பிடமும் தெரியாது, சேரும் இடமும் பயன்படாது, ஆனா கெடாது. அது சேரும் இடங்கிறது கடல் மாதிரி. நான் இறைவன் பள்ளி கொண்ட இடமும் அதுவும் திருப்பாறு கடல். அதுக்கு காவலும் காளிதான். அந்த பிரபஞ்சமே காளியின் இயக்கத்துலதான் இருக்கும். ஆனால் அவள் வந்து நிழல் அப்படிங்கிறது ஒரு காரியம்னா, அவள் ஒவ்வொரு மூச்சு காத்து நமக்கு வந்து மோட்சத்தின் அதிபதி அவள். ஆமா, அங்க போயிட்டா அதான் ஃபைனல். ஆமா, ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கேன்னு சொல்றீங்க. வேற ஒண்ணு இல்ல. இப்ப கடல்ல தண்ணி பயன்படாது, திருப்பி மக்களுக்கு வேணுங்கிறதுக்காக மறுபடியும் மழையா பெஞ்சு தாய் மடியான பூமியில விழுந்து மறுபடியும் ஊற்று எடுக்கும். அத மாதிரிதான் நம்ம குழந்தையும் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி கருவறையில வந்து பிறப்பது. இது சுழற்சி. அதுவும் எனக்கு இதுல ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, கௌமாரியின் வாக்கு சித்தி பெற்ற கௌமாரியின் புதல்வனாக நீங்க இருந்தா அதை சொல்றது வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தெளிவாக சொல்றீங்க. இப்போ படிச்சு கற்றறிந்தவர்கள் மத்தியில நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இறை சேவைக்கு வந்து கட்டணம் வசூலிப்பதில்லைன்னு சொல்றது காரணம் அதனாலதான். ரீசன் என்னன்னா, நான் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடும். என் சொந்த பந்தம் வீட்டுல, அப்பா அம்மா வீட்டுல, சித்தி சித்தப்பா வீட்டுல, யார் வீட்டுல போனாலும் நான் உள்ள பூந்து ஒரு தட்டு சோறை வாங்கி தின்னேன், புடுங்கி தின்னேன்னா அது உரிமை. மத்தவங்க கூப்பிட்டு கொடுத்தாலும் அதுக்கு பேரு நம்ம கையை ஏந்திட்டாலே பிச்சை தானே. மக்களை இதே ஒரு விஷயம் கவனிங்க, இவர்கிட்ட இவரு இவ்வளவு சித்தி பெற்று நிறைய விஷயங்கள் சொல்றாரு, அப்படியே இருக்குது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், வழக்கமா இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லி ஒரு விஷயம் பழிக்குதுன்னா அவங்க அதுக்கு கண்டிப்பா ஒரு கட்டணம் வாங்குவாங்க தானே, ஒரு குருதட்சணை வாங்குவாங்க தானே. அதை கூட அவர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனிதராக இருக்காரு. எதை நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் என்னுடைய அன்னைக்கு சமர்ப்பிங்க, உங்களால என்ன முடியுதோ, முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அன்னை, அந்த அன்னை காலுக்குள்ளதான் அவங்க மூதாதையர் இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு சொல்றேன்னா அவங்க மூதாதையர் தான். ஏன்னா ஆத்மா அழியாதுங்கிற ஒரு முழு நம்பிக்கையில இருக்கிறேன். இன்னைக்கு திருப்பதியை பத்தி நீங்க கேட்டதுக்கு விளக்கங்கிறது, எனக்கு தெரிஞ்சவரை ஏழு லோகமும் ஏழு சக்கரமும் நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கும், இயங்கி கொண்டே இருக்கும் என்றென்றும் என்றும். அப்படி ஏன் வந்து இதை வந்து ஒரு சில பேர் அந்த பௌத்தத்துக்கான ஒரு இடமோ? நான் என்ன சொன்னேன் சார், எனக்கு அந்த சர்ச்சை தேவையில்லை. இதுதான் காரணம், நீ எந்த மதத்தை வேணாலும் கொண்டுட்டு வா, ஆனா யாரும் அந்த மலையில இருந்து கல் இல்லை, ஒரு புள்ள கூட எடுக்க முடியாது. ஏன்னா காளி கோட்டைன்னு சொல்லிட்டேன். நெருங்குபவர்கள், நெருங்க நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள்ங்கிறத விட, நீ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அணு, ஒரு அணு. அந்த அணுக்கும் வித்திட்டவன் விதைத்தவன் எல்லாம் மனிதன் இறைவன் தான். அதை ஆளுமை பண்ணக்கூடியது, அதாவது இந்த நாட்டை உருவாக்கியவன் இறைவன் எல்லாம் தெரியும். இந்த உலகத்தை உருவாக்கியவன் இறைவன் தெரியும். அந்தந்த நாட்டுக்கு ஒரு ராஜா ஆள்வாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த கோட்டைக்கு அவர் ராஜா திருமால், அவ்வளவுதான். அதுக்கு அதிபதி காளி. அந்த இடத்துக்கு நாயகி அவா. தன் அண்ணனுக்கு ஒரு ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்ப அந்த மலைக்கு போறாங்க, அங்க போய் அந்த கர்ப்பகிரகத்துக்கு போய் அந்த ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட், ஏன்னா சிவன் அங்க இருக்காரு, அவருக்கு எந்த தேவையும் இல்லை, வர்ற உயிர்களுக்கு படி வந்துகிட்டே இருக்காரு. சரி, இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, அவ்வளோ நேரம் இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாயி 10 மணி நேரம் நின்று பார்த்தவங்களா இருக்காங்க. ஆனா அங்க போய் நிக்கக்கூடிய வாய்ப்பு என்னமோ அவங்களுக்கு 2 செகண்டோ 3 செகண்டோ தான் கிடைக்குது, அதுலயும் கண்ணை மூடிட்டு தான் நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க இப்ப அந்த மலைக்கு போய்? அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், அது மோட்ச வீடு, உனக்கு உன்னுடைய கர்மாவுக்கு தகுந்ததுதான் அங்க வாழ்வாதாரம்னு. நிறைய இங்க போறதே பணம் கேட்க மட்டும்தான். பணம்ங்கிறதே நான் பேய்னு சொல்லுவேன், ஓகேங்களா? நீ பாவத்தை கொண்டு போய் உன் பாவத்தில் பங்கு கொடுக்க போறவன் அங்க நிறைய போறான். புண்ணியத்தை தேடி நிறைய பேர் போற, நிறைய பேருக்கு மோட்ச வீடு. போனவெல்லாம் அங்க போய் இறப்பவன் மிக பாக்கியசாலி.
அது மோட்சவே. காசி மாதிரி சொல்றீங்க. காசியை விட புனிதம். காசியை விட புனிதம் 100 மடங்குன்னு சொல்லுவேன். ஆமா, ஏன்னா 7 பேருக்கு சாட்சி இருக்கு. 7 சக்கரம் உங்களால் கற்பனையிலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. 7 மலைக்கும் நீங்க எந்த திசையில போய் எந்த திசையில வர்றீங்கன்னே தெரியாது. அதான் சொன்னேன், காளியை வணங்காமல் செல்பவர்கள் நேர மேல் திருப்பதின்னு சொல்லி நீ இப்ப முன்னைக்கு பஸ் ரூட் வந்துருச்சு. காளியின் அனுமதி என்று செல்பவர்கள் சென்றும் பயனில்லை புண்ணியம் இல்லை. அது காளியினுடைய எந்த இடத்துக்கிட்ட இங்க வருதுங்க அந்த காளியோடைய சன்னிதி? சார், நான் திருப்பதிக்கு ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். என்ன தோணுது அத பேசிடுவேன். இதுக்கு தனியா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். மத்தபடி அங்க போனாலே போதும். மோட்ச வீடு, அதாவது உன் பாவத்தின் பலனை கழியினா அங்க பாவத்தை கொண்டு போய் கொட்டுறான். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவர் கடங்கார தெய்வம் நிறைய பேர் சொல்றதுக்கு அது மாற்று கருத்து. அது இந்திர லோகம், பொன்னும் பொருளும் வெள்ளியும் வைரம் வைடூரியம் கொட்டி கிடக்கும் இடம். உன்னால் என்ன இல்ல, அல்ல கூட முடியாது, எதையுமே தொடக்கூட முடியாது. இன்னும் கீழே 1000 கோடி புதையல் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மூலிகைகள் இருக்கு. ஏன் மூலிகையில் தங்கம் செய்யலாம்னு ஒரு கதை உண்டு இல்லை, அதெல்லாம் அங்கே இருக்கு. அவ்வளவும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிறந்த செத்தவனை பிழைக்க வைக்கக்கூடிய மருத்துவம் அங்கே உண்டு. அவ்வளவும் அங்கே இருக்கு. அதான் சொன்னேன், சொர்க்கம் அதாவது தேவலோகம். அது பூலோகத்தினுடைய மொத்த உலகத்துக்கும் 7 லோகத்துக்கும் தேவலோகம் திருப்பதி. அது தமிழ்நாட்டில் இருப்பதில் பெருமை. அது ஆந்திர மாநிலம்ங்கிறது இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கலாம், அது தமிழ் மண்ணை சார்ந்தவை. தமிழ் மண்ணை சார்ந்தவை, தமிழ்நாட்டை சேர்ந்தவை. இந்த பூலோகம் தமிழ்ல தானே இருக்கு. எல்லாமே கலந்து மொழி என்பது நாம பேசுறதுக்கு கொண்டு வந்தது. இனம் மதம் மொழி இவற்றை கடந்தவன் இறைவன் ஒரு பழமொழியே உண்டு. அவை தமிழ் தேசத்தில்னா இன்னைக்கும் சங்க தமிழ் சங்க இலக்கியங்கள் அனைத்தும் உருவானவை வந்து தமிழ். அப்போ அந்த தமிழ் இதில் உள்ளது எல்லாமே அங்க இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய புதுமையான விளக்கமா இருந்துச்சு, யோசிக்க வைக்கக்கூடிய விளக்கமாக இருந்துச்சு. ஏதோ ஏனோ தானோன்னு வாய்க்கு வந்தது பேசுனது மாதிரி கண்டிப்பா யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கூட அதுல உள்ள உண்மை வந்து புரிஞ்சிடும், மனசுக்கு புரிஞ்சிடும். அதோட அந்த 7ங்கிற விஷயத்த வச்சு நீங்க அதை கனெக்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.